அரசியல் தெளிவோம். எங்க பகுதி முழுவதிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வந்து செழிப்பா விளைவதற்கு காரணம் இங்க இருக்கிற கடம்பா குளம். கடல்ல சின்னது கடம்பான்னு சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய குளம். அதுவும் தூர்வாரப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நாங்கள் விவசாய சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் இணைந்து அதை செய்வதற்காக நாம் கலெக்டரிடத்தில் அதுக்கான ஆலோசனைகள் செய்து ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடம்பா குளத்திலிருந்து 10 மடை தண்ணீர்கள் வெளியேறி தான் சுற்று வட்டாரம் முழுதும் உள்ள நிலங்களுக்கு பாசனம் கிடைக்கிறது. அதில் இந்த வாய்க்கால்கள் தூர்ந்து போகிறதுனால விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் வந்து சேருவதில்லை, விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அதனால் எல்லா விவசாய சங்கத்தினர் சேர்ந்து எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டதுனால நாம் வந்து இயேசு உடைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மடைகளை தூர்வாரி சரிப்படுத்தி கொடுக்குறோம். அதனால் விவசாய நிலங்கள் செழிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமும் 7 கிலோமீட்டருக்கு இந்த வாய்க்கால்களை எல்லாம் தூர்வாரி சரிப்படுத்தி கொடுக்க இந்த ஆரம்ப நாள் தான் இது. இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமத்தில் இருக்கிற விவசாய மக்கள், விவசாய சங்க தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக கீழே கல்லாம்பாறை, மேலே கல்லாம்பாறை, குட்டித்தோட்டம், புறையூர், பன்னீர்புரம், நெட்டையின் காலனி, மணத்தி, ராஜபதி, சோழியங்குறிச்சி, சுகந்தலை, அதெல்லாம் இன்னும் சின்ன சின்ன கிராமங்களும் இதன் மூலமாக பயன்பெற போகிறது. 900 ஏக்கர் அந்த வயல் நிலங்கள் இதனால் பயன்பெற போகிறது. இதை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். விவசாய நிலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பாதுகாக்கணும். இறைவன் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதனுக்கு முதல் முடிதல் கொடுத்த வேலையே விவசாய வேலை தான், நிலங்களை பண்படுத்தி பாதுகாக்கிற வேலை. ஆகவே நம்ம நாட்டினுடைய விவசாயிகள் தான் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். விவசாயிகள் பாதிக்கப்படாமல் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு விவசாயம் செய்தாலே ஒரு தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது தேசத்திற்கு சாபத்தை உண்டாக்கிவிடும். அதனால் விவசாயிகளோடு நாங்கள் இணைந்து நின்று எங்கள் பகுதியில் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற எல்லா விவசாயிகள் நாங்கள் இணைந்து இந்த காரியங்கள், நன்மையான காரியங்களை சேர்ந்து திட்டமிட்டு செய்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமை. அரசியல் தெளிவோம்.